Hello friends, welcome to Home Food Zone. In this video, we have a different and healthy breakfast recipe. You can snacks a lot of snacks. You can use a lot of snacks. நீங்க சின்ன சின்னதா இருக்கிற ரவை எடுத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் வந்து கம்மியாகும் ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வறுத்தா போதும் இது கொஞ்சம் சைஸ் பெருசா இருக்கறனால வறுபடுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் பாத்தீங்கன்னா நல்லா வறுத்து எடுத்தாச்சு இது அப்படியே எடுத்து ஆற வச்சிரலாம் நல்லா ஆறனதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்தி இந்த மாதிரி பொடியா அரைக்காம கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சு எடுத்து வந்துருங்க இது ஒரு பவுல்ல மாத்திக்கலாம் இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுல லேசா வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம புட்டு மாவு மாதிரி பிசைஞ்சு எடுக்கணும் நல்லா உதிரி உதிரியா வரணும் அதே சமயத்துல கையில நம்ம இறுக்கி பிடிச்சோம்னா நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வரணும் இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுக்கணும் இப்போ நம்ம இத வேகச்சு எடுக்கலாம் இதுக்கு ஒரு இட்லி தட்டல நெய் இல்லனா எண்ணெய் தடவிக்கோங்க இதல நம்ம கலந்திருக்கிற மாவு எடுத்து சேர்த்துக்கலாம் நல்ல ஹை फ्लेம்ல வச்சு ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷம் வரைக்கும் வேகச்சு எடுத்தா போதும் இது வேகிறதுக்குள்ள நம்ம தேவையான மசாலா ரெடி பண்ணிரலாம் ஒரு pan சோடு பண்ணிட்டு ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து பருப்பு கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு 4 பல் பூண்டு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி ஒரு 10 சின்ன வெங்காயம் 2 பச்சை மிளகாய் இத எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகணும் அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமா கறிவேப்பிலை ஒரு 1/2 கப் அளவுக்கு கேரட் 1/2 கப் அளவு பச்சை பட்டாணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் உங்களுக்கு விருப்பமான காய்கறி எது வேணாலும் நீங்க சேர்க்கலாம் உருளைக்கிழங்கு கூட சேர்க்கலாம் முட்டைக்கோஸ் சேர்க்கலாம் காயெல்லாம் நல்லா வெந்து வரணும் எண்ணெயிலே நல்லா வதங்கணும் இப்போ பாத்தீங்கன்னா காய் நல்லா வெந்திருக்கு அதே சமயத்துல நம்ம வேகச்ச புட்டு கூட நல்லா வெந்திருச்சு இது நம்ம எடுத்துறலாம் இப்போ காய் கூட கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம வேக வச்ச கோதுமை ரவை எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம் உப்பு சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்க இந்த ஸ்வீட்டாவும் கூட பண்ணலாம் காரமா கூட பண்ணலாம் நம்ம இதே கோதுமை ரவை கிச்சடி உப்புமா ஏதாவது பண்ணோம்னா உங்களுக்கு வந்து டைரக்டா நீங்க கோதுமை வேக வைக்கும்போது உங்களுக்கு வலுவலுப்பா இருக்கும் அவ்வளவா டேஸ்ட் நல்லா இருக்காது ஆனா இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியா சாப்பிடுறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் இதே நம்ம ஸ்வீட்டா பண்ணும்போது இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சூடா இருக்கும்போது சாப்பிட்டா இது ரொம்பவே அருமையா இருக்கும் நீங்க இது கூட கொஞ்சமா வெல்லம் இல்ல சக்கரை சேர்த்து சர்வ் பண்ணா கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இதே போல இன்னும் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் பை